உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி நிலுவையில் உள்ள மசோதாக்கள் குறித்து ஆலோசிக்க அழைப்பு. ஆளுநர் ஆர் என் ரவி விடுத்த அழைப்பை ஏற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வாசல் வரை வந்து வரவேற்ற ஆளுநர் ஆர் என் ரவி. சுமார் 45 நிமிடங்கள் வரை நடைபெற்ற சந்திப்பு. குடியரசுத் தலைவருக்கு தேவையின்றி அனுப்பியுள்ள 10 மசோதாக்களை திரும்ப பெற்று விரைந்து ஒப்புதல் அளித்திட வேண்டும். ஆளுநர் ஆர் என் ரவியிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கே சி வீரமணி, எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர அனுமதி கோரிய கோப்புகள். பல மாதங்களாக நிலுவையில் உள்ள கோப்புகளுக்கு விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் என ஆளுநரிடம் முதலமைச்சர் வலியுறுத்தல். அரசியல் சாசன விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும். ஆளுநர் ஆர் என் ரவியிடம் எடுத்துரைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். டிஎன்பிஎஸ்சி மற்றும் ஆயுள் கைதிகள் முன் விடுதலை தொடர்பான கோப்புகளுக்கு உடனடியாக ஒப்புதல் தர வேண்டும். ஆளுநரிடம் வலியுறுத்தப்பட்டதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தகவல். ஹபீஸ் கமிஷனை பொறுத்தவரைக்கும் நீண்ட காலமாக 4 உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள், 11 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். எனவே அதற்கான விளக்கங்களையும் இன்றைக்கு சொல்லி அதற்கான ஒப்புதல்களையும் விரைந்து தர வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து இவற்றை எல்லாம் மனுவாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநரத்தில் தந்திருக்கிறார்கள். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1000 கோடி ரூபாய் நிவாரண தொகுப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் கட்டவும் பழுது நீக்கவும் 385 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகளை புதிதாக கட்ட தலா 4 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 2,64,000 ஹெக்டேர் பயிர்கள் சேதம். பயிர் இழப்பீட்டு நிவாரணமாக 250 கோடி ரூபாய் ஒதுக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. நெல்லை தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நடிகர் விஜய் நிவாரணம் வழங்கினார். 1000 பேரை தேர்ந்தெடுத்து பொருட்களை வழங்கினார். மழை வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நடிகர் விஜய் நிதி உதவி. 25 பேரின் குடும்பத்திற்கு தலா 25,000 ரூபாய் வீதம் வழங்கினார். பெருமழை வெள்ளத்தால் வீடுகளை முழுவதுமாக இழந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கிய நடிகர் விஜய் பழுதடைந்த வீடுகளின் உரிமையாளர்களுக்கு தலா 25,000 வழங்கினார். நெல்லையில் மழை வெள்ளத்தால் வீட்டை இழந்த பெண்ணிற்கு நிதி உதவி. நேரில் சந்தித்து நடிகர் விஜய் வழங்கினார். நடிகர் விஜய் காலில் விழுந்து செல்ஃபி எடுத்துக்கொண்ட ரசிகர்.
விஜயுடன் செல்ஃபி எடுத்தபோது மகிழ்ச்சியில் துள்ளி குதித்த ரசிகை. நெல்லை செல்வதற்காக தூத்துக்குடி விமான நிலையம் சென்ற நடிகர் விஜய் கோஷங்கள் இட்டு வரவேற்ற ரசிகர்கள். விஜய் மக்கள் இயக்க நிவாரணப் பொருட்கள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு 21 வகையான சைவ உணவு. சுமார் 2500 பேருக்கு பரிமாறப்பட்டது. நிவாரண நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நடிகர் விஜய் புறப்படும் போது முண்டியடித்த ரசிகர்கள். ஒருவர் மீது ஒருவர் விழுந்ததில் 2 பெண்கள் உட்பட 6 பேர் காயம். விஜயை பார்த்த உற்சாகத்தில் செல்போன்களுடன் ஆர்ப்பரித்த ரசிகர்கள். கூட்டமாக தரையில் அமர வைத்து செல்ஃபி எடுத்துக்கொண்ட விஜய். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்துகள் இயக்கம். பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தென் மாவட்டங்களுக்கு ஜனவரி 1 தேதி முதல் கோயம்பேட்டில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படாது என அறிவிப்பு. புதிதாக திறக்கப்படும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்தே பேருந்துகளை இயக்க முடிவு. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தனியார் பேருந்துகளும் கிளாம்பாக்கத்தில் இருந்தே செல்லும் என அறிவிப்பு. தனியார் பேருந்துகளுக்கு என தனியாக இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் பொதுமக்கள் அஞ்சலி. நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சலி. புத்தாண்டை முன்னிட்டு சென்னையில் 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு. 420 இடங்களில் வாகன தணிக்கை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் தகவல். ஜனவரி 22 தேதி 140 கோடி இந்தியர்களும் வீடுகளில் ராமர் ஜோதி ஏற்றி தீபாவளி கொண்டாட வேண்டும். அயோத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி அழைப்பு. अपने घरों में मैं पूरे देश के 140 करोड़ देशवासियों को अयोध्या की इस पवित्र भूमि से प्रार्थना कर रहा हूं, अयोध्या की प्रभु राम की नगरी से प्रार्थना कर रहा हूं, मैं 140 करोड़ देशवासियों को हाथ जोड़ करके प्रार्थना कर रहा हूं।
உஜ்வாலா திட்டத்தின் 10வது கோடி பயனாளியின் வீட்டிற்கு சென்ற பிரதமர் மோடி. அயோத்தியில் பயனாளியின் வீட்டிற்கு நேரில் சென்று தேநீர் அருந்தினார். புனரமைக்கப்பட்ட அயோத்தி ரயில் நிலையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. ரயில் நிலைய மாதிரியையும் பார்வையிட்டார். அம்ரித் பாரத் ரயிலை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. ரயில் பயணத்தையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கோவையிலிருந்து பெங்களூருவுக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கம் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. இலங்கையில் வசிக்கும் இந்திய வம்சாவளி தமிழர்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் நினைவு தபால் தலை வெளியீடு டெல்லியில் பாஜக தலைவர் ஜே பி நட்டா வெளியிட்டார். இலங்கையில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் நலனுக்காக பிரதமர் மோடி அர்ப்பணிப்புடன் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார். சவாலான சூழலிலும் இலங்கைக்கு 4 பில்லியன் டாலர் நிதி உதவி வழங்கியதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை பேச்சு. தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கிய இயக்குநர் டி ராஜேந்தர் திடீரென மயக்கம் அடைந்து சரிந்ததால் தண்ணீர் தெளித்து எழுப்பிய ரசிகர்கள். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பேருந்து வசதி இல்லை என அமைச்சரிடம் கோரிக்கை வைத்த பொதுமக்கள் உடனடியாக பேருந்தை வரவைத்து சேவையை துவக்கி வைத்த அமைச்சர் சி வி கணேசன். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர் ஜெரால்டுக்கு காயம் காரணமாக இடமில்லை. தென்னாப்பிரிக்க அணிக்கு பின்னடைவு. அஜர்பைஜான் நாட்டில் நடைபெறும் விடாமுயற்சி திரைப்படத்தின் ஷூட்டிங் அஜித் குமாரும் த்ரிஷாவும் ஒன்றாக எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிரும் ரசிகர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.